ஹாய் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஏகே ஸ்டார் தமிழ் இன்றைக்கி நாம் மேரேஜ் போ மேரேஜ் நடக்கிறப்ப பையன் என் பொண்ணுக்கு மணப்பெண்ணுக்கு பொட்டு வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறேங்க வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் நிறைய கல்யாணத்துக்கு போயிருப்போங்க அங்கே மாப்பிள்ளை வந்து தாலி கட்டின பிறகு பொட்டு வைப்பார் கல்யாண பொண்ணுக்கு அதுக்கான ஸ்பெசிஃபிக் ரீசன் வந்து ஒன்று இருக்குங்க நார்மலாக நமக்கு தெரியும் பொட்டு வைக்கிறது ஏன்ட்டு ஏன்னா புருவத்துக்கு தான் ஆக்ன சக்கரம் அதாவது பைனியல் கிளாண்ட் சிறப்பி இருக்குது ஸோ அதை குளிர்ச்சி விட்டுற விதமாக நம்ம குங்குமம் சந்தனம் திருநீர் இந்த மாதிரி நிறைய வைக்கிறோம் அந்த ரீசனுக்கு வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க ஆனால் ஸ்பெஷலான ஒரு ரீசன் இருக்குங்க அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க நம்ம ஸ்ரீ பார்வதி தேவிக்கு தான் முதல் முதலில் நெற்றிக்கன் இருந்ததாக புராணங்களில் சொல்கிறாங்க அதாவது நெற்றிக்கன் என்பது ஞானம் அதாவது புத்தி அறிவு அந்த தன்னோட நெற்றிக்கண்ணை சிவபெருமானோட சேரும் பொழுது சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிறப்ப தன்னோட நெற்றிக்கன் எனும் ஞானக்கண்ணை சிவபெருமானுக்கு கொடுத்ததாகவும் அதை நினைவு கூறுற வகையில் தான் சிவபெருமான் ஸ் பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறப்ப அவங்களோட நெத்தியில பொட்டு வச்சதாகவும் கோரப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பொண்ணோட கையில தேங்காய் கொடுத்து தாலி கட்டுவாங்க அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமான் வந்து தன்னை முழுமையாக பார்வதி தேவி கிட்ட ஒப்படைச்சிட்டாருன்றதை குறிக்கிறதுக்காக தாங்க முக்கன் இருக்கிற தேங்காயை பொண்ணு கையில் கொடுத்து தாலி கட்டி பொட்டு வைக்கிறாங்க இதுதாங்க அந்த ஸ்பெஷல் ரீசன் இப்போ தெரிஞ்சுதா இனி எந்த சந்தேகமும் இருக்காது இல்லைங்க இன்னும் நிறைய இடங்களில் இந்த தேங்காய் கொடுத்து கல்யாணம் பண்ணுற முறை பின்பற்றப்பட்டு வருதுங்க பொட்டு வைக்கிறதுக்கு அந்த ரீசன் மட்டும் இல்லைங்க நம்ம பார்வதி தேவியும் ஒரு வித காரணங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக புதுசாக இருந்திருக்கும் உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா என்னோடய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் சே ஸோ